ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு கொடுக்காப்புளியோட பயன்கள் பத்தி பார்ப்போம். கொடுக்காப்புளி வந்து ரொம்ப ஒரு அருமையான மருந்துன்னு சொல்லலாம், அருமையான பழம்னு சொல்லலாம், சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் அந்த காலத்தில். இப்போ வந்து இதை வந்து கடையில் பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க, அந்த அளவுக்கு கொடுக்காப்புளி வந்து ஆயிடுச்சு, நிறைய மருத்துவமனம் கொண்டது. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் கொடுக்காப்புளி. இது வந்து நல்லா செங்காயாகவும் இருக்கும், அதே சமயம் சிவந்த பழமாகவும் இருக்கும். மோஸ்ட்லி சிவந்த பழம் வந்து மக்களுக்கு கிடைக்காது, ஏன்னா அணிலும் குருவிகளும் வந்து நல்லா பழமாகறப்பவே பறித்து வந்து சாப்பிட்ரும். இது மாதிரி செங்காய் தான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே கிடைக்கும். சில பேர் செங்காயை வந்து பறிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பழமாக்கி சாப்பிடுவாங்க. இது வந்து புளிப்பு கலந்த துவர்ப்போடு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த காலத்தில் சாப்பிடுவாங்க, இந்த கால குழந்தைங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. இப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ள சீடு இருக்கும். இதில் வந்து இந்த சீடு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம யூஸ் பண்ணுறோமே சோப்பு, இப்போ யூஸ் பண்ணுற சோப்பு, ஆயில், அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாத்துலேயுமே இந்த கொடுக்காப்புளியோட சீடை தான் வந்து காய வச்சு அரைச்சி அதோட ஆயில் எடுத்து அந்த சோப்பில் ஆயில் எல்லாம் சேர்க்குறாங்க. இப்போ நான் அந்த கொடுக்காப்புளியோட பயன்களை பற்றி சொல்கிறேன், கேளுங்க. இந்த கொடுக்காப்புளி வந்து மருத்துவ குணம் வந்து ரொம்ப கொண்டதுங்க. சுகருக்கு, டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சாப்பிட்டா ரொம்ப சுகரை வந்து கட்டுப்படுத்தும், அந்த ஒரு சக்தி கொடுக்காப்புளிக்கிட்ட இருக்கு. அதே மாதிரி அஜீரண கோளாறு, மூட்டுவலி கோளாறுகள், குடல் புண்கள், அதாவது பெண்களுக்கு இந்த மாதாவிட கோளாறுகள் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா ஒரு சிறந்த ஒரு குணமளிக்கும், அவ்வளோக்கு பவர் இந்த கொடுக்காப்புளிக்கிட்ட இருக்கு. இப்பெல்லாம் மோஸ்ட்லி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அறவே தெரிஞ்சிருக்காது, ஏன்னா வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இதை பேக்கெட் பண்ணி விற்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவ்வளோக்கும் இது வந்து இதோட வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எல்லாம் ரொம்ப குறைவாக போச்சு. இது காய்க்கிறதும் மரங்கள்லாம் வந்து கிராமத்தில் நிறையா இருக்கும், இப்போ ரொம்ப குறைவாகவே போச்சு. ஸோ கொடுக்காப்புளி வந்து வாங்கி சாப்பிடுங்க, உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. டயாபிட்டிஸ், அஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல் புண், அப்புறம் வந்து பிபி, லோ ப்ரெஷர் எல்லாத்துக்குமே கொடுக்காப்புளி வந்து சிறந்த மருந்து. நீங்கள் சாப்பிடுங்க, ஓகேங்களா. இந்த சீடை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு நல்ல செவந்த பழம் கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. கொடுக்காப்புளி வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்லேயும் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்காப்புளி மரத்தை வந்து வைக்க வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.